ஷாமி ஜென்ரலாக இந்தியாவுக்கு ரெட்மி ஃபோன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு போக்கோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு ப்ராப்பரான மீ ஃப்ளாக்ஷிப் ரொம்ப நாள் கழித்து இந்த மீ 10 ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அந்த ஃபோனை தான் நான் இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மீ 10 ஃபோனை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்படி என்ன இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இந்த ஃபோனில் என்ன தான் அப்படி இருக்குது, பார்ப்போமே. ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இதுதான் மீ 10 பாக்ஸ். மேலே அந்த ஷிமரிங் பிராண்டிங் இருக்குது. மீ 10 5G சப்போர்ட் இருக்குது எல்லா 865 ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்க்குற மாதிரி. சைட்லேயும் இன்னும் கொஞ்சம் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரேம் ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இது 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதுதான் பேஸ் வேரியன்ட். ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே சிம் டூல், அப்புறம் வாரண்டி கார்டு, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு USB டைப் சி டு 3.5mm ஆடியோ ஜாக் அடாப்டர் இருக்குது. அது போக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ். இப்போ நம்ம மீ 10 ஃபோனுக்கு வருவோம். ஸோ இந்த ஃபோனை எடுத்தோடனே நோட்டீஸ் பண்ணுற முதல் விஷயம் இந்த பேக், அதில் உள்ள அந்த குவாட் கேமரா. ஸோ இதோட பிளாஸ்டிக்கை இப்போ ரிமூவ் பண்ணுவோம். இந்த பேக் நல்லா ஷைனியாக இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னா இந்த Huawei P30 Pro-வோட ஒரு ஃபீல் தெரியுது. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த ஃபோன் ஞாபகம் வருது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவே இதை ஆன் பண்ணுவோம். பூட் ஆகையில் பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 30W சார்ஜர், அதுக்கப்புறம் USB டைப் சி கேபிள். ஸோ இந்த மீ 10 பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ ஒரு Huawei P30 Pro, ஒரு கேலக்ஸி S10 Plus அந்த மாதிரி ஒரு வைப் இருக்குது. பின்னாடி அந்த கிரேடியன்ட் பேக், இந்த 3D கிளாஸ் வந்து 4 சைட்லேயும் கர்வ் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் இது ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இது இப்படி கர்வ் ஆகிறதுனால அந்த 9mm திக்னஸ் பெருசாக ஃபீல் ஆகல. ஆனால் அந்த 210 கிராம் வெயிட் ஃபீல் ஆகுது. இங்கே மெட்டீரியல்ஸ் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலையும், ப்ளஸ் 6.67 inch டிஸ்பிளே, 4780 mAh பேட்டரி இருக்கிறதுனால அது ஓகே. இங்கே அஃபிஷியலாக IP ரேட்டிங் எதுவும் ஷாமி கொடுக்கல. ஆனால் மீ 10 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் இருக்குது, ப்ளஸ் சிம் ட்ரேயில் ரப்பர் கிராமட்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர்னு பார்க்கல, இயர்பீஸ்க்கு மேலே ஒரு டெடிக்கேட்டட் ஸ்பீக்கர் இருக்குது, IR பிளாஸ்டர் செகண்டரி மைக்கோட. ஸோ இங்கே ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட் நல்லா லவுடாக இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. டைப் சி போர்ட், ப்ரைமரி மைக், அந்த இன்னொரு ஸ்பீக்கர் இது பாட்டமில் இருக்குது. அது போக டியூவல் சிம் ட்ரேயும் இங்கே தான் இருக்குது. மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் கிடையாது. பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், லெஃப்ட் வந்து அப்படியே க்ளீனாக விட்டுருக்காங்க. பின்னாடி கேமராஸ் கொடுத்துருக்காங்க, பட் இதை பற்றி கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த டிஸ்பிளே 6.67 inches. இதுதான் இப்போ ஷாமிக்கு ஃபேவரட் சைஸ் மாதிரி இருக்குது. இதே சைஸ் டிஸ்பிளேல தான் நிறைய ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க. இது ஆனால் ஒரு AMOLED பேனல், ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸ். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டிஸ்பிளே. கொஞ்சம் சாச்சுரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இது AMOLEDங்கிறதுனால இதுக்கு கீழே ஒரு 100 டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இது நல்லா குவிக்காக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இங்கே லெஃப்ட் டாப்பில் ஒரு கட் அவுட் இருக்குது. இதில் ஒரு 20MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த செல்ஃபிஸ் ரிச்சாக இருந்துச்சு, நல்ல டீட்டெயில்டாக இருந்துச்சு. இங்கே செல்ஃபி வீடியோவில் ஸ்டெபிலைசேஷன் இல்லை. ஜென்ரலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர ஃபோன்ஸில் இப்போ EIS செல்ஃபி கேமராவில் எதிர்பார்க்குறோம். இதில் இல்லாதது கொஞ்சம் ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். ஸோ இந்த செல்ஃபி கேமரா மூலமாக ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் ரேஸ் டு வேக் இருக்கிறதுனால இங்கே ஃபேஸ் அன்லாக் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் 90Hz. இப்போது மிட்ரேஞ்ச் போக்கோ X2 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்க. 90Hz இருக்கிற ரியல்மியை கலாய்ச்சாங்க. ஆனால் இப்போ மீ 10 90Hz தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் 90Hz நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. டச் சாம்பிளிங் 180Hz கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால MIUI 11 எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ப்ளஸ் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, உள்ள சிப் Snapdragon 865. இது இன்றைக்கி தேதிக்குள்ள ஒரு குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் சிப். ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் இதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்கே எந்த குறையும் இல்லை. இந்த சிப் கூட 8 இல்லை 12 GB ரேம், 128 இல்லை 256 GB UFS 3.0 ஸ்டோரேஜ். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ். ஸோ டே டு டே யூசேஜுக்கு கூட வெறும் இப்போ MIUI 11 நீங்கள் இப்போது ஒரு ஃபீல்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் சரி, ரெண்டு ஆப்ஸ்குள்ளே மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணிங்கனாலும் சரி, எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. MIUI 11 ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மூத்தாகவும் இருக்குது. கேம்ஸ்னு வரையில் ஒரு சில கேம்ஸ் விளையாடி பார்த்தோம். எஸ்பெஷலி அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் இங்கே ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு.
சார்ஜிங்னு வரையில் ஷாமி 30 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த 4780 mAh பேட்டரியை 0 to 100 ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது போக ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங், அதே 30 வாட் ஸ்பீடில் ஒயர்லெஸ் சார்ஜும் பண்ண முடியும். ஸோ இதுதான் முதல் ஃபோன் ஒயர் சார்ஜிங் ஒயர்லெஸ் சார்ஜிங் ரெண்டு ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி தேவை, அதாவது ரெகுலர் சி சார்ஜிங்கில் அந்த ஸ்பீட் கிடைக்காது. எனிவே ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இயர்பட்ஸ் ஏதாவது சார்ஜ் பண்ணணுன்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி வந்து சாம்சங்கோட ஐசோசெல் பிரைட் HMX. இது நம்ம Mi Note 10 CC9 Pro பார்த்த அதே சென்சர், 1x1.33 inch சென்சர், F1.7 லென்ஸோடு வருது. இது OIS உள்ள ஒரு சென்ஸ், ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட். ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல இமேஜஸ் எடுக்குது. AI சீன் டிடெக்ஷன் ஆனில் இருக்கையில் சாச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் கலர்ஸ் நேச்சுரலாக தான் இருக்குது. F1.7 லென்ஸ் இருக்கிறதுனால டெப்த் ஆஃப் ஃபீல்டும் நல்லா இருக்குது. லோ லைட்டில் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க முடியுது. ஸோ இந்த லோ லைட் ஷார்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்டரி சென்சர் 13 MP. இது ஒரு F2.4 அல்ட்ரா வைட் சென்சரோட பேர் ஆயிருக்கு. இங்கேயும் AI ஆனாக இருக்கையில் ரொம்ப சாச்சுரேஷன் அதிகமாக தான் இருக்குது. மூணாவது ஒரு 2 MP சென்சர், இது ஒரு F2.4 மேக்ரோ லென்ஸோடு வருது. ஃபைனலாக 4வது ஒரு 2 MP டெப் சென்சர். வீடியோன்னு வரையில் Mi 10 8K வீடியோ வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் 30 FPS. ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சாம்சங் ஐசோசெல் HMX சென்சரோட மேக்ஸிமம் சப்போர்ட்டட் வீடியோ ரெசல்யூஷன் 6K தான். ஸோ இங்கே டெக் டேப்லெட்ஸ் அப்படின்னு ஒரு பாப்புலர் யூடியூபர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 6K ரெசல்யூஷனை தான் 8K அப்ஸ்கேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. இதை பற்றி அஃபிஷியலாக எந்த கன்ஃபர்மேஷனும் ஷாமி கிட்டேருந்து இல்லை. பட் இங்கே 6K இருந்தாலும் சரி 8K இருந்தாலும் சரி, ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது ஃபுட்டேஜ், டீட்டெயில்டாக இருக்குது, ஆனால் ஷேக்கியாகவும் இருக்குது. ஏன்னா OIS இங்கே பெருசாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Mi 10 சைனாவில் 3999 விற்கிறாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணால் 40-41,000 வருது. பட் ஷாமி இந்த ஃபோன் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணாததுனால ரேட்டிங் அதிகமாக தான் வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ 43-44,000 வரும்னு எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி இப்போ GST 12%லேருந்து 18%க்கு ஏற்றிருக்காங்க. ஸோ ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது, லேட்டஸ்ட் 865 ப்ராசஸர் இருக்குது, 108 MP ப்ரைமரி சென்சர் இருக்குது. ஸோ இதுதான் ஷாமியோட முதல் ஃபோன் இந்தியாவில் 5G சப்போர்ட்டோடு வருது. எதுவும் மாற்றாமல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 43-44,000 ஷாமி ஃபோனுக்கு நீங்கள் பே பண்ண ரெடியாக இருப்பீங்களா? என்ன ப்ரைஸ்க்கு இதை எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.